இந்திய சீன படைகளுக்கு இடையில் லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற மோதல் ஒன்றில் அதிகாரி ஒருவர் உட்பட மூன்று படையினர் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த படையினர் சுடப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பதற்றத்தை தணிப்பதற்கு உயர் அதிகாரிகள் பேச்சுக்களில் ஈடுபட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. மே மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து இரண்டு நாடுகளின் படையினருக்கும் இடையில் எல்லையில் முரண்பாடுகள் நிலவி வருகின்றன. கைகலப்புகளில் பல படையினர் காயமடைந்த போதிலும் யாரும் உயிரிழக்கவில்லை. பதட்டத்தை தண்டிப்பதற்கு பேச்சுக்களும் இடம்பெற்றுள்ளன. 1962 இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இடம்பெற்ற போரின் பின்னர் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான 3500 கிலோமீட்டர் எல்லையில் துப்பாக்கிச்சூடுகள் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது.